பார்த்தீங்கனாலே கல்வெட்டுகள் தான் இருக்கு. இது வந்து ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட ஒரு கோவில். சின்ன கோவிலா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான, ஆனா என்ன பவர்ஃபுல் மாதிரி தான் தெரியுது. எப்படி இருக்கு பாரு, இந்த ஊரே பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. அங்க போய் ராஜராஜ சோழன் நிக்கிற ரவ பூசிட்டுல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த கிராமத்துல தான் ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில் இருக்கு. கிட்டத்தட்ட சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 56 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். போறதுக்கு 56 கிலோமீட்டர்ஸ், வரத்துக்கு ஒரு 56 கிலோமீட்டர்ஸ். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி அங்க இருக்க சிவன் கோயிலை பாக்குறதுக்காக நாங்க போயிட்டு இருக்கோம். அதுவும் பைக்லயே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. டிராவல் ஃபுல்லாவே மழையா தான் இருந்தது. ஆனா இந்த சிவபுரம் கிராமத்துக்குள்ள என்டர் ஆன உடனே பாத்தீங்கன்னா சம மழை, டிராவல் பண்ணி போகவே முடியல. மேலேயே அப்படியே சம ஃபோர்ஸா அடிக்குது, அந்த அளவுக்கு மழை. உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்கும் போதே தெரியும் எவ்வளவு ஸ்பீடா மழை வருதுன்னு. வீடியோ கூட எடுக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து மழை ஃபோர்ஸா பெஞ்சிட்டு இருக்கு. ஆப்போசிட்ல காத்து வேற அடிக்குது. அதனால வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது அந்த டிராவல் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த கிராமம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, அங்கே அவ்வளோ அழகாக இருந்தது. நடுவில் வந்து ரோடு சூப்பராக இருக்குது, சைடில் ஃபுல்லாகவே வந்து பசுமையாக மரம் செடி கொடி வயல்வெளி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் மழை வேறையா சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக இருந்தது. சிவபுரம்குள்ளே என்டர் ஆன உடனே கிளைமேட்டு ஓவரால் சேஞ்ச் ஆயிடுச்சு. செம்ம மழை, நார்மல் மழையாக இருந்தால் கூட பரவாயில்ல, செம்ம ஹெவி மழை. அங்கங்கே ஃப்ளட்டு மாதிரி தண்ணி போயிட்டுருக்கு, ஏரியெலாம் ரொம்ப செம்மையாக இருந்தது. சான்ஸே இல்லை, இன்டர்நெட்லாம் ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு, எங்களுக்கு மேப்பும் ஒர்க் ஆகலை. கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து அவர் தான் எங்களுக்கு ரூட் வந்து சொன்னார். ஸோ அவர் இல்லைன்னா எங்களால் அந்த இடத்துக்கு ரீச் ஆகியிருக்க முடியாது. ஸோ அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். இப்போ நம்ம ஃபைனலி ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட சிவபுரம் சிவன் கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம். அந்த ரோட்ல தான் இருக்கோம், வந்தாச்சு. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்துல தக்கோலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல இந்த சிவபுரம் சிவன் கோவில் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனா இந்த கோவில் பாத்தீங்கன்னா அவ்வளவு பழமையான, நிறைய வரலாறுகள் மிகுந்த ஒரு அழகான ஒரு சிவன் கோவில். இந்த கோவிலுக்கு வரணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை, இன்னைக்கு வந்து எப்படியோ வந்தாச்சு. இந்த ஊரோட பேர் எவ்வளோ அழகா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஊரும் அழகா இருக்கு, இந்த கோவிலும் வந்து அவ்வளோ அழகா இருக்கு, சான்ஸே இல்லை. நீங்க வீடியோல பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேர்ல போய் பார்க்கும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லா செம்மையா இருக்கு. அங்க போன உடனே அவ்வளோ ஒரு அந்த ஊருக்குள்ள என்டர் ஆகும் போதே அவ்வளோ அமைதியா அவ்வளோ நல்லா இருந்தது. கோவில்ல யாருமே இல்லைங்க, மழை டைம் வேற, யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். கோவில் அவ்வளோ அழகாக இருக்குது, வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய மரம் செடிலாம் வச்சு செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா க்ளீனாக இருக்குது. இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோவிலோட வாசல் அங்கே இருக்குது. அங்கே நேராகவே ராஜராஜ சோழரோட ஃபோட்டோ வந்து பெரிய ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்காங்க. இந்த மழையில் வந்து கோவிலை எப்படி ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடவே வந்தோம். ஆனால் வந்து கோவிலுக்கு வந்த உடனே தான் மனசே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு, எப்படியோ வந்தாச்சு கோவிலுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு அவ்வளோ இருட்டாக இருந்தது கோவிலே. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சின்ன கோவில் தான், ஆனால் இங்கே வந்த உடனே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. இது சின்ன கோவிலாக இருந்தாலும் இங்கே இருக்க சிவலிங்கமும் சின்ன சிவலிங்கம் தான், ஆனால் இங்கே இருக்கும்போது அந்த ஹாப்பினஸ்ஸும் இந்த பீஸ்ஃபுல்லாக அந்த தைரியமும் அவ்வளோ பெரிய அளவில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நேரடியாக வரும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்லும் போது உங்களுக்கு அது எந்த அளவுக்கு அது உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல, பட் நீங்கள் நேரில் வரும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. கோவிலுக்குள்ளே என்டர் ஆன உடனே ராஜராஜ சோழனோட ஃபோட்டோ பெருசாக வச்சுருக்காங்க, அது வேற லெவல். அதை பார்த்த உடனே ஒரு ப்ரௌட் மூமெண்ட் மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் நம்ம சிவனை பார்க்கும்போது இன்னும் வேற லெவல், அது சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோ தைரியமாக இருந்தது.
கோவிலே பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு இருட்டாக இருக்குது, லைட்லாம் போட்டிருக்காங்க, அதனால இருட்டாக இருக்குது. நாங்களே டார்ச் வச்சு தான் உள்ளே இருந்த சிலைங்களை வந்து பார்த்துட்டு இருந்தோம். சிவலிங்கத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இரண்டு துவார பாலகர்கள் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்க அவங்க மேலே தான் அந்த கோவிலே வந்து இருக்க மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அந்த சிலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான சிலை. சோழர்கள் ஆட்சி காலத்தில் செதுக்கப்பட்ட ஒரு சிலை வந்து சொல்லவே தேவையில்ல. அது எவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். அதை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா சிவனுக்கு நேராக நந்தி சிலை வந்து ஆப்போசிட்ல வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த கோவிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு. கோவிலை சுற்றி அவ்வளோ தண்ணி நின்றுட்டுருக்கு. ஆனால் அதுவுமே பார்க்க அழகாக தான் இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கருங்கற்களால் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலோட சுவற்றில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் தான் இருக்குது. தஞ்சை பெரிய கோவிலில் எப்படி வந்து ஃபுல்லாக கல்வெட்டுகள் இருக்குமோ அந்த கல்வெட்டுகளை பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை யார் கட்டினாங்க, யார் யார் என்ன நன்கொடைகள் செஞ்சாங்க, யார் என்ன பணி புரிஞ்சாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கோவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை வந்து யார் கட்டினாங்க, கட்டும் போது யார் நன்கொடைகள்லாம் கொடுத்தாங்க, யார் பணி புரிஞ்சாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ், இந்த கோவிலோட பேர் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த கோவிலில் கல்வெட்டுகளாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் கடவுள் தட்சிணாமூர்த்தியோட சிலை. இந்த சிலையோட வேலைப்பாடுகளை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ அற்புதமாக இருக்குது, எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க, அந்த சிற்பம் எப்படி இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். கடவுளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு பொந்திலேருந்து ஒரு ஆந்தை எட்டி பார்க்குற மாதிரி செதுக்கியிருக்காங்க. ஒரு கிளையில் பாம்பு தொங்கிட்டுருக்கு, அதை உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு ஆப்போசிட் கிளையில் பார்த்தீங்கன்னா ஒரு பை தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு தெரியாத இன்னும் நிறைய வேலைப்பாடுகள்லாம் அதில் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனால் 10ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவர் மகன் ராஜேந்திர சோழன் வந்து அவரோட ஆட்சி காலத்தில் இந்த கோவிலை வந்து திரும்ப வந்து புதுப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்க கல்வெட்டுகள் மூலமாக தெரிய வருது. இந்த கோவில் ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்தில் ஒரகடம் அப்படின்னு அழைக்கப்பட்டுருக்கு. இங்கே இருக்க கல்வெட்டுகளில் இந்த ஊர் பேர் வந்து ஒரகடம் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் 13ஆம் ஆட்சி காலத்தில் இந்த ஊருக்கு சிவபுரம் அப்படின்னு பேர் மாறியிருக்கு. இங்கே இருக்க கல்வெட்டுகளெல்லாம் வச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் லிங்கோத்பவர் சிலை. இந்த சிலை பார்த்தீங்கன்னா பழமையான கோவில்களில் சிவன் கோவில்களில் கோவிலோட பின் சுவற்றில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி சிலையை வந்து பார்க்க முடியறது ரொம்ப ரேரான விஷயம். சிட்டி சைடில் இந்த மாதிரி சிலைகளை வந்து நான் அவ்வளோவா பார்த்ததில்லை. இந்த சிலைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தங்களில் யார் பெரியவங்க அப்படின்னு சண்டை வருது. அதை சமாதானம் பண்ணுறதுக்கு சிவன் வராரு. என்னோட அடியையும் முடியையும் யார் முதல்ல பார்க்குறீங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாரு. விஷ்ணு பன்றி வடிவத்தில் கீழ் நோக்கி போய் பார்க்குறாரு. பிரம்மர் அன்னப்பறவை வடிவத்தில் மேலே வந்து போய் பார்த்துட்ருக்காரு. அந்த டைமில் சிவன் வந்து ஒரு அக்னி ஜுவாலையாக மாறிடுறாரு. தன்னோட அடியையும் முடியையும் பார்க்காத மாதிரி அவர் மாறிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் போய் தேடிட்டே இருக்காங்க, ஆனால் பார்க்க முடியல. அந்த டைமில் தான் இவர் அக்னி ஜுவாலையாக காட்சியளிக்கிறாரு. இதை தான் நம்ம திருவண்ணாமலையில் தீபத்தை ஏற்றி கார்த்திகை தீபமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் ஒரு இடம் விடாமல் கோவில் ஃபுல்லாக வந்து உங்களால் அந்த கல்வெட்டுகளை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிரம்மரோட சிலை. ஒவ்வொரு சிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. எதை பார்க்குறது எதை விடுறதுன்னு தெரியல. முழு கோவிலுமே இன்ச் பை இன்ச் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோவில் தொல்லியல் துறை கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியவே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டெலாம் வச்சுருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன், துர்கை அம்மனோட சிலை தான் அது. ஸோ இந்த மலையில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டிகள் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுது தண்ணிப்பட்டு. இந்த கல்வெட்டுகளை வந்து ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் இந்த கல்வெட்டுகள் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து தானமாக வந்து நகைகளை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆடுகள், 180 ஆடுகளை வந்து தானமாக கொடுத்துருக்காங்க. ராஜேந்திர சோழர் வந்து தன்னோட நகைகளை வந்து தானமாக கொடுத்துருக்காரு. என்னென்ன நகைகளை வந்து தானமாக கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அந்த நகைங்களோட பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் வந்து போட்டிருக்காங்க. இந்த கோவிலுக்காக 50 பேர் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் வந்து இந்த கல்வெட்டுகளை கொடுத்துருக்காங்க. இந்த கல்வெட்டுகள்லாம் இல்லைன்னா நம்மளால் வந்து
இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சிக்கவே முடியாது. இந்த வரலாறுலாம் அப்படியே அழிஞ்சு போயிட்டு இருக்கோம். இந்த கல்வெட்டுகளெல்லாம் வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது இந்த கோவிலுக்கு வந்து பின்னாடி எவ்வளோ வரலாறு இருக்குது, பெருமைகள் இருக்குது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. இந்த கோவிலில் இருக்க கல்வெட்டுகளை இந்த கோவிலுக்கு என்ன பெயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ ராஜேஸ்வர முடையார் மகாதேவர் கோவில் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலோட பேர் அதுதான். இந்த கோவிலுக்காக நன்கொடையா சில இடங்களை கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துக்கு பதிலாக வேற ஒரு இடங்களை நன்கொடையா கொடுத்துருக்கிறதா இந்த கோவிலோட கல்வெட்டுகளை நம்மளால பார்க்க முடியுது. நார்மல் டைம்ல பாக்குறத இந்த மழை டைம்ல வந்து கோவில பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம வந்து கோவிலுக்குள்ள என்டர் ஆகும்போதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராஜராஜ சோழனோட பிக்சரை தான் உள்ள வச்சிருக்காங்க, அவரோட போட்டோ தான் உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து லெஃப்ட் சைட் போகும்போது அங்க வந்து சிவலிங்கம் கருவறையில வச்சிருக்காங்க. இன்னும் இந்த கோவில் கல்வெட்டுகள்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் ராஜராஜ சோழனோட கல்வெட்டுகள் இருக்கு, முதலாம் ராஜேந்திர சோழன், முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியனோட கல்வெட்டுகள்லாம் வந்து இந்த கோவில நம்மளால காண முடியும். இந்த கோவிலை முழுசா நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இந்த கோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு நேர்ல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்காக நான் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அப்பதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ மேக் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்ஸ். செம்மையா புடுறது.